வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வெங்காய பக்கோடா. பக்கோடாக்கு தேவையான பொருட்கள். வெங்காயம் வந்து ஒரு 400 கிராம் இப்படி நீட்டு வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீட்டு வாக்கில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, பொரிச்சி எடுக்க தேவையான அளவு எண்ணெய், பச்சரிசி மாவு 150 கிராம், 200 கிராம் கடலை மாவு, இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், வெறும் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன். இப்போ பாருங்கள் நம்ம பக்கோடாக்கு எப்படி பிணையிறதுன்னு பார்க்கலாம். இந்த வெங்காயத்தை வந்து நிறைய வெங்காயம் போடணும் நீங்கள் பக்கோடா செய்கிறதுனா, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் கடலை மாவு வந்து இது கடையில் வாங்கினது தான், வீட்டில் அரைச்சது காலியாகிடுச்சு. இந்த இஞ்சி வந்து பேஸ்ட்டு போடாதீங்க, இது மட்டும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், லைட்டான காரம் இருந்தால் போதும். கருவேப்பிலை நீங்கள் கொத்தமல்லி கூட கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் பக்கோடா. தேவைப்பட்ட முந்திரி கூட போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டு அரிசி மாவு போட்டாச்சு. இப்போ கடலை மாவும் போட்டாச்சு. போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை ஒரு ரவுண்டு அப்படியே பிணைஞ்சிக்கலாம். இதில் பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் காய வச்சு வச்சுருக்கேன். இந்த எண்ணெயை வந்து நம்ம இதில் விட்டுட்டு நல்லா இதை கொஞ்சம் இது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இந்த எண்ணெய் போட்டதும் இப்படி பிணைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சால்ட்டு கடைசியில் போடுங்க. ஒரு 2 ஸ்பூன் போடுங்க, அப்போ தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை போட்டு நல்லா கலக்கி இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம எப்போ பொரிக்கிறோமோ அப்போ தான் தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி கலரி சும்மா கொஞ்ச நேரம் அப்படி இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம பக்கோடாக்கு வந்து மாவு பிணைஞ்சி வச்சுருக்குறோம், எண்ணெயெல்லாம் போட்டு. இப்போ தண்ணி வந்து நம்ம பக்கோடா போடும்போது கொஞ்சோண்டு ஊற்றி ஒரு பக்கமாக பிணைஞ்சி நம்ம போடணும். நீங்கள் ஃபுல்லாக இதை வந்து நீங்கள் பிணைஞ்சி வச்சுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இப்படி போடும்போது நீங்கள் பிணைஞ்சி இப்படி போடணும். நீங்கள் இந்த எண்ணெய் விட்டு பிணையிற தொட்டு இந்த பகோடா வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இது வந்து கொஞ்சம் வேக கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் பொறுமையாக தான் எடுக்கணும். டக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா மாவு வெந்துடும், வெங்காயம் வேகாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக வச்சு எடுங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சப்புறம் இந்த பகோடாவை போடுங்க. நீங்கள் இப்போ இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும், ஹார்டாக இருக்காது. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.